தமிழ் பேசுகிற எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஓகேயா, எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், எதை படிக்க, எப்படி படிக்க, எதை படித்தா நம்ம பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். அதற்கான ஒரு கிறிஸ்டல் கிளியர் ஐடியா தான் ஓகே அந்த வீடியோ வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேயா, ரெடியூஸ்டு சிலபஸை எப்படி நம்ம இது பண்ணுறது, எப்படி நம்ம யூஸ் பண்ணி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த வீடியோ வந்து இருக்குது. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வந்து எல்லாருக்கும் பொதுவான வீடியோ தான் ஓகே. 10th, 11th, 12th ஓகே, மூணு கிளாஸஸ்க்கும் பொதுவான ஒரு வீடியோ தான். அதனால் எல்லாருமே இதை ஷேர் பண்ணி பார்க்கலாம் ஓகேயா. தென் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது. 10th, 11th, 12th தேவையான பாஸ் மெட்டீரியல்ஸ் ஓகேயா, அதாவது ஒரு செம்ம எப்படி போடுறது ஈஸியான முறையில் டீச் பண்ணியிருக்கோம். 10th இருக்கு, 11th இருக்கு, 12th இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேயா. மறக்காமல் இந்த வீடியோவை எல்லாருமே ஷேர் பண்ணிடுங்க. தென் டாப்பிக்குள்ளே போயிடலாம் ஓகேயா. தென் நான் வந்து இதில் எத்தனை ஸ்டெப்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20 இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கேன் ஓகேயா. இது கூகுளில் சர்ச் பண்ணலாம் கிடைக்காது, பை ப்ராக்டிஸ் ஓகேயா, பை ப்ராக்டிக்கல் ஐடியா. அதாவது நம்ம வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோட பெர்ஃபார்மன்ஸை எப்படி நம்ம அனலைஸ் பண்ணி இந்த வீடியோ வந்து கொண்டு வந்திருக்கோம். கட்டாயமாக சொல்கிறேன், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஷேர் மட்டும் பண்ணி விட்டுருங்க ஓகேயா. நம்ம படித்தா மட்டும் போதாது, மற்றவங்களும் இதை கற்றுக்கணும் ஓகே. அதனால தான் ஷேர் பண்ண சொல்கிறோம், கறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஓகேயா. ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த லெசன்லலாம் கம்மியான கொஸ்டின் இருக்குன்னு ஃபஸ்ட்டு நீ அனலைஸ் பண்ணும். ஒரு நாள் டைம் எடு, ஃபிசிக்ஸ் புக்கு 2 volume எடு, எந்தெந்த லெசனில் எந்தெந்த ரெடியூஸ்டு சிலபஸ் வேறு ஓகேயா. அந்த ரெடியூஸ்டு கொஸ்டின்ஸ் நமக்கு என்னென்னு சொல்லி நம்ம ஸ்டாஃப் கிட்ட கேட்டால் மட்டும் தான் தெரியும். திருப்பி சொல்கிறேன், ஸ்டாஃப் வந்து கவர்மெண்ட் கூட ஸ்கூல் தான் லிங்க்டில் இருக்குது. யூடியூப் சேனல் நடத்துகிறவங்களோ இல்லை நானோ லிங்க்டில் கிடையாது. ஸ்கூலில் உள்ள ஸ்டாஃப் கிட்ட கேட்டு எந்தெந்த கொஸ்டின்ஸாக உண்டுன்னு சொல்லி நீ குறித்து வச்சுக்க ஒவ்வொரு லெசனுக்கும் ஓகேயா. இதான் வந்து முக்கியமான விஷயம். அப்போ அந்த லெசன்லாம் நீ கொஸ்டின் குறிச்சிருவேன், குறித்ததுக்கப்புறம் உனக்கு தெரியும் இந்த லெசன்லாம் கொஸ்டின் கம்மியாக இருக்குது, அந்த லெசன் நீ ஃபஸ்ட்டு படிக்கணும். இதான் வந்து முக்கியமான விஷயம், அதான் முக்கியமான பாயிண்ட். லெசன்ஸ் ஹேவிங் லீஸ்ட் நம்பர் ஆஃப் கொஸ்டின், எந்த லெசனில் கொஸ்டின் கம்மியாக இருக்கோ அதை தான் முதல்ல படிக்க ஆரம்பிக்கணும். அப்படியே இன்க்ரீஸிங் ஆர்டரில் எழுதிட்டே இருக்கணும். அதாவது சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு போகணும். இப்போ ஒரு லெசனில் 5 questions இருக்குன்னா அதை ஃபஸ்ட்டு படிக்கணும். அடுத்து 8 questions இருக்குன்னா அதை 2வது படிக்கணும். அடுத்து 10 questions, அடுத்து 15 questions, இப்படியே வந்து போகணும். குறைய கொஸ்டின் இருக்கிற லெசனை ஃபஸ்ட்டே வந்து முடிச்சிடணும். முக்கியமான பாயிண்ட் ஓகேயா. அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா, லெசன்ஸ் ஹேவிங் டெரிவேஷன்ஸ் மோர், எந்த லெசன்லாம் டெரிவேஷன்ஸ் அதிகமாக இருக்கோ அதை தான் வந்து நம்ம எழுதணும் ஓகேயா. இது வந்து 10th சரி, 11th சரி, 12th சரி, எல்லாருக்கும் பொதுவான வீடியோ தான் ஓகேயா. இப்போ டெரிவேஷன்ஸ் எல்லாருக்குமே வந்து இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. பிஸ்னஸ் மேக்ஸ்லேயும் கூட அந்த டெரிவேஷன் பார்ட் வந்து இருக்கும் ஓகே. சில ரிசல்ட்ஸ் இருக்குது ஓகே, யூஸ் பண்ணுங்கள் ஓகே. டெரிவேஷன்ஸ் எதில் அதிகமாக இருக்கோ அது ஃபிசிக்ஸில் வந்து மெயினாக நான் சொல்கிறேன் ஓகே. டெரிவேஷன் எதில் எந்த லெசனில் அதிகமாக இருக்கோ அந்த கொஸ்டினை தான் நம்ம சூஸ் பண்ணணும் ஓகே. 3வது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, எந்த லெசனில் கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் ஓகே, கெமிஸ்ட்ரி அது எதில் கம்மியாக இருக்கோ அதை தான் வந்து சூஸ் பண்ணணும் ஓகே. ஏன்னா ஈக்குவேஷன் நம்ம தப்பு செய்ய வாய்ப்பு இருக்குது, அந்த லெசனை சூஸ் பண்ணக்கூடாது ஓகே. எந்த லெசனில் கம்மியாக ஈக்குவேஷன் இருக்கோ அதை தான் சூஸ் பண்ணணும் ஓகே. ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னேன், குறைய கொஸ்டின் உள்ள லெசனை சூஸ் பண்ணணும். 2வது என்ன சொன்னேன், டெரிவேஷன் அதிகமாக உள்ள லெசனை சூஸ் பண்ணணும். 3வது என்ன சொன்னேன், ஈக்குவேஷன் எதில் கம்மியாக இருக்கோ அதை தான் சூஸ் பண்ணணும். 4வது என்ன பார்த்தீங்கன்னா, டயக்ராம் எந்தெந்த லெசனில் அதிகமாக இருக்கோ அந்த லெசன் தான் சூஸ் பண்ணணும் ஓகே. டயக்ராம் எந்தெந்த லெசன், டயக்ராம் உள்ள கொஸ்டின் ஓகே, டயக்ராம் இருக்குன்னு அது தேவையில்லாத கொஸ்டினை படிச்சுட்டு இருக்கக்கூடாது. டயக்ராம் உள்ள கொஸ்டின் எந்த லெசனில் அதிகமாக இருக்கோ அதை தான் வந்து சூஸ் பண்ணணும். 5வது என்ன பார்த்தீங்கன்னா, தியரி பார்ட் உள்ள லெசனை சூஸ் பண்ணுறது நல்லது ஓகே. ஏன்னா வந்து எனக்கு இந்த டெரிவேஷன் தெரியாது, டெரிவேஷன் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட மேக்ஸ் மாதிரி ஓகே. அந்த மக்களுக்காண்டி என்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட் என்ன, நீ இது சொல்லும் போது ரெண்டுமே கவர் ஆயிருதுன்னு சொல்லி என்கிட்ட கேட்கலாம் ஓகே. நான் தெளிவாகவே சொல்லிடுறேன், ஒன்று இது இல்லைன்னா இது ஓகே. தேரினா மக்திங் சப் ஓகே, மனப்பாடம் பண்ணி தட்டி படிச்சிடலாம் ஓகே. அதனால தான் சொல்கிறேன், தியரி பார்ட் லெசனுக்கு முக்கியத்துவம் கொடு, டெரிவேஷன் படிக்க முடியாத மக்கள் ஓகே. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, லா கொஸ்டின் நல்லா படிச்சிக்க, தியரம் நல்லா படிச்சிக்க, நேமிங் ரியாக்ஷன் நல்லா படிச்சிக்க, மெக்கானிசம் நல்லா படிச்சிக்க. இது எல்லாம் எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரியில் வந்து வரும். 10th இருக்கட்டும், 11th இருக்கட்டும், 12th இருக்கட்டும், ஃபஸ்ட்டு குரூப்பு செகண்ட் குரூப் மாணவர்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அக்கௌண்டன்சி மாணவர்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா அதுலேயும் விதிகள் உண்டு ஓகே, தியரமும் உண்டு ஓகே. தேர்ட் குரூப் மாணவர்கள் ஓகே, ஹிஸ்ட்ரியிலையும் சில அறிஞர்களோட பேரை வச்சு நேமிங் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னா அந்த அறிஞரை பற்றி ஏதாவது வந்து கேட்டிருப்பாங்க ஓகே. ஹிஸ்ட்ரி குரூப் ஸ்டூடெண்ட் அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், அந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே. லா கொஸ்டின், விதி கொஸ்டின், தியரம், தேற்றங்கள், பேர் கொண்ட வினைகள், மெக்கானிசம்,
வினைபுரியும் வினைபுரியும் அதை என்ன சொல்ல தமிழில் வினைபுரியும் விதிபடிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, அதை வந்து பார்க்கணும். ஏழாவது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிஃபர் ஃபார்முலா ஓரியன்ட் ஸ்மால் சம், சின்ன சின்ன சம் இருக்கிறத கொஷினை வந்து சூஸ் பண்ணுங்க. கம்பல்சரி கொஷினு இந்த ஃபிசிக்ஸில் வந்து ஒரு சம்மு 2 மார்க்கில் 1, 3 மார்க்கில் வந்து கேட்குறாங்க பார்த்தீங்களா, அது வந்து ஸ்டெப்பு சாரி ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் ஆன்சர் அந்த மாதிரி கொஷினை வந்து சூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் படிச்சுட்டு தென் வந்து எக்ஸசைஸ் சம்முக்கு போகிறது பெஸ்ட்டு. ஓகே, இதான் நான் தெளிவாக நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் சம்மு கட்டாயம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும், அது படித்து முடிச்சதுக்கப்புறம் தான் எதுக்கு போகணும்னா எக்ஸசைஸுக்கு போகணும். ஓகே, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் மட்டும்தான் அந்த பஞ்சாயத்து வந்து வரும். ஓகே, 7 பாயிண்ட் வந்து பார்த்தாச்சு. 8வது பாயிண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இருக்குது மேக்ஸில் ஃபார்முலா அதிகமாக வர்ற சம்மை பார்த்து சூஸ் பண்ணணும். ஏன்னா ஃபார்முலா செலவு வச்சாலே மார்க் நமக்கு கிடைக்கும். ஃபார்முலா எந்தெந்த சம்முக்கெலாம் அதிகமாக வருதோ அதை வந்து சூஸ் பண்ணணும். ஓகே, இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, 9வது என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, 10th மட்டும் இந்த ரெடியூஸ் லெவல்ஸில் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ஸ் கிடையாது, 11th 12th மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ஸ் இருக்குது, இதுதான் உனக்கு உயிர். ஓகே, 11th and 12th உள்ள உயிர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேட்ரிசன்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ஸ் தான், மேட்ரிக்ஸஸ் அண்ட் டிட்டர்மினன்ஸ். கட்டாயம் இதை எப்படியாவது கற்றுக்க, யார்கிட்டையாவது தெரிஞ்சு கற்றுக்க ரொம்ப ஈஸி. ஓகே, இதில் இருந்து ஒரு 8 மார்க்லேருந்து ஒரு 10 மார்க் வரைக்கும் கட்டாயம் வந்து எதிர்பார்க்கலாம். மேட்ரிக்ஸஸ் அண்ட் டிட்டர்மினன்ஸ் உனக்கு கை கொடுக்கும் கை விடாது, நீ தெளிவாக இருந்தேன்னா. ஓகே, ஆனால் தப்பு பண்ணேன்னா காலை வாரிடும், அது செஞ்சு பார்த்தவனுக்கு தெரியும். ஓகே, அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாயிண்ட்டை சூஸ் பண்ணி புல்லட்டின் ஃபார்மெட், அதாவது இப்படி 3 டாட் வச்சு இப்படி புல்லட்டின் ஃபார்மெட்டில் வந்து எழுதுறது வித் கீ பாயிண்ட்ஸோட நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, இதுக்கு நான் ஏற்கனவே சொன்னது பிராண்டட் கைட்ஸில் வந்து இந்த கீ பாயிண்ட்ஸு கீ வேர்ட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கும், கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ இருக்குது, அது அதை பற்றி பேசினா ஒரு பெரிய வீடியோ. ஓகே, அது கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, பாயிண்ட்டை சூஸ் பண்ணி புல்லட்டின் ஃபார்மெட்டில் எழுது, காம்பேக்டாக எழுது, தேவையில்லாமல் பலவளம் பெரிய கதையை வந்து எழுதாது. அவ்வளோ நேரம் ரீட் பண்ணி பார்க்கறதுக்கு கொஷின் திருத்துறவங்களுக்கு டைமே இருக்காது. ஓகே, ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே உன் பேப்பரை முடிக்கணும். ஓகே, 10 பாயிண்ட் பார்த்தாச்சு. 11வது பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, சம்மு ஃபுல்லாக தெரியணுங்கிற அவசியமே கிடையாது, சம்மில் சில ஸ்டெப்பு தெரிஞ்சிருக்கும் அதுவே வந்து உனக்கு போதும். ஓகே, இதான் வந்து முக்கியமான விஷயம். எனக்கு சம்மே தெரியாது, எனக்கு மேக்ஸே வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆளே ஃபுல்லாக வந்து விட்டு போயிடுவான். ஃபார்முலா எழுதி வை, 1 மார்க் கிடைக்கும். ஒரு உனக்கு தெரிகிற விஷயத்த அந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணி எதையாவது ஒன்று செஞ்சு வை. ஓகே, கதையை மட்டும் அழிக்காத. ஓகே, சில ஸ்டெப்பு கண்டிப்பாக தெரிஞ்சிடும், ஈஸியாக இருக்கும் சில ஸ்டெப்லாம். ஓகே, இப்படி இப்போ நான் எடுத்துக்காட்டுன்னு நான் சொல்கிறேன்னே, அதை கற்றுக்க. ஓகே, ஒரு ஃபுல் சம் தெரியலனாலும் அந்த சம்முக்கு தேவையான கொஞ்சம் விஷயத்தையுமாவது கற்றுக்க. ஓகே, இப்போ டிட்டர்மினன்ட்டியை கண்டுபிடிக்கிறது ஈஸி, அட்ஜியை கண்டுபிடிக்கிறது ஈஸி, ரேங்க் இதெல்லாம் நான் வீடியோவே போட்டிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, இதெல்லாம் நம்ம வீடியோவை பாரு, இல்லைன்னா உங்கள் ஸ்டாஃப் கிட்டே கேட்டு கற்றுக்க. ஓகே, ஏன்னா அந்த மேட்ரிக்ஸை மட்டும் உற்றாத, மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ஸ் 11th 12th ரெண்டு பேருமே உற்றாத, காலை வாரிடும், காலை வராது. ஓகே, காலையை வாரம் எப்போ வாரம்னா ஒரு சின்ன தப்பு விட்டேன்னா மொத்தமாக தப்பாகும். ஓகே, ஆனால் அதான் ரொம்ப ஈஸி, ஃபார்முலா கிடையாது. ஓகே, நம்பர் மாற்றி கொஸ்டின் எப்படி கிடலாம் நீ அடிச்சிடலாம். ஓகே, அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, 12வது முக்கியமான பாயிண்ட் என்னென்னு எங்களுக்கு இதாக இருக்கு, பயாலஜிக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடு, ஏன்னா அதில் ஒய் கொஸ்டின் கிடையாது, சம்மு கிடையாது, ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடு. ஃபஸ்ட்டு தியரியை பயாலஜியில் வந்து படித்து முடிச்சு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா கோடிங்க்கு முக்கியத்துவம் கொடு. ஓகே, கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிச்சிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, தியரி கொஷினும் முக்கியத்துவம் கொடுத்து படித்து முடிச்சிரு. 13வது என்ன பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 10 மாடல் கொஷின் உங்ககிட்ட செல்ல PDF இருந்தாலும் அவைலபிளாக இருந்தாலும் ஓகே. ஓகே, ப்ரிண்ட்டு போடணும் அவசியம் கிடையாது, எப்படி கொஸ்டின் இருக்குது எப்படி கேட்குறாங்க அப்படின்னு நெட்டில் போட்டாலே வந்துடும். ஓகே, 10 மாடல் கொஷின் வந்து உங்கள் ஸ்கூல் கொடுத்தாலும் சரி, இல்லைன்னா ஆன்லைன்லேருந்து நீ டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தாலும் சரி, ஆனால் 10 மாடல் கொஷின் உங்கள் கையிலேக்கு இருக்கணும், அதை ரெஃபர் பண்ணி பார்க்கணும் எப்படிலாம் வந்து கொஷின் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி. ஓகே, அடுத்து 14வது முக்கியமான பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸை உங்கள் ஸ்டாஃப் கிட்டே கேட்டு அதை நீங்கள் வந்து நோட்டில் வந்து குறித்து வச்சுக்க. ஓகே, கேட்டு நோட் பண்ணி வச்சுக்க, ஏன்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அந்த பாயிண்ட்டை விட்டுட்டு நீ ஃபுல்லாக கதை எழுதினா வேஸ்ட்டு. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னன்னு உங்கள் ஸ்டாஃப் கிட்டே கேட்டு குறித்து வச்சுக்க, அந்த பாயிண்ட்டை மட்டுமாவது நீ அதை எழுதி வச்சுட்டு வந்துரு. இப்போ ஒரு 5 மார்க் இருக்குது, எனக்கு அதில் ஒன்றுமே தெரியாது, ஆனால் ஸ்டாஃப் அன்றைக்கி அந்த ஒரு வார்த்தை சொன்னாங்க எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, டக்குனு அதை எழுதி வச்சோம்னா 1 மார்க்காவது கிடைக்கும். ஓகே, அதனால தான் சொல்கிறேன், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை ஸ்டாஃப்க்கு மட்டும்தான் தெரியும், இன்னொன்று டியூஷன் மாஸ்டர்கிட்ட கேட்டிக்க, அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும், அவங்கக்கிட்ட கேட்டு திக்கத்தை விட்டு கேட்டு நோட் பண்ணி வச்சுக்கி. ஓகே, அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொஷின் எல்லாம் விட்டுறவே கூடாது, நீ எப்படி படிக்கிறே அப்படியே போய் எழுதி.
டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கோபி அண்டு சுதாகர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து படிச்சிருப்போம். அங்கே க்வெஸ்சன் எப்படி கேட்டிருப்பான்னா, சுதாகர் அண்டு கோபி அப்படின்னு கேட்டிருப்பான். நம்மளால் என்ன பண்ணுவோம், கோபிக்குள்ள இதில் வந்து சுதாகருக்குள்ள இதை ஃபுல்லாக எழுதுவான், சுதாகர் இதில் வந்து கோபி உள்ளதை ஃபுல்லாக எழுதுவான். க்வெஸ்சன் அவன் மாற்றி கேட்டாலும் நீ எப்படி படிச்சுட்டு போய் அதை அப்படியே எழுதியிரு, உன் புக்கில் நீ எப்படி படிச்சிருக்க, கோபி அண்ட் சுதாகர் தானே படிச்சிருக்க, அதை அப்படியே எழுதிரு. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இந்த ஒரு பஞ்சாயத்து வரும், அதான் தெளிவாக நான் சொல்லிட்டேன். ஓகே, அடுத்து 16வது முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 11th 12th ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா விடக்கூடாத சாப்டர் என்னென்னு சொல்லிடுறேன். ஓகே, மேட்ரிசல்ஸ் அண்ட் டிட்டர்மினஸ் நான் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். ஓகே, அதே மாதிரி ஃபிசிக்ஸில் 12th பொறுத்த வரைக்கும் 5வது லெசன் நல்லா படிச்சிக்க. ஓகே, ஏன்னா அதில் தான் க்வெஸ்சன் வந்து கம்மி. ஓகே, நான் வந்து இன்னொரு பெரிய வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகே, தென் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாலிட் ஸ்டேட்டு கெமிஸ்ட்ரியில். ஓகே, அப்போ அதாவது நல்லா படிச்சிக்க. ஓகே, இப்போயோ ஒரு ரெண்டு ஈஸியான லெசன் நான் உனக்கு வந்து சொல்லிட்டேன். ஓகே, இந்த ரெண்டு லெசன் நல்லா வந்து படிச்சிக்க, அதை பின்னாடி வரப்போகிற காலத்தில் பார்க்கலாம். ஓகே, வெக்டார் அல்ஜிப்ரா உற்றாத 11th 12th இருந்தால் வெக்டார் அல்ஜிப்ரா கிட்டத்தட்ட மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ஸும் ரெண்டும் அண்ணன் தம்பி மாதிரி இருப்பான். மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ஸ் நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டேன்னா வெக்டார் அல்ஜிப்ரா அல்வா. ஓகே, அடுத்து அனலிட்டிக்கல் ஜாமெட்ரி, இது நீ 10th ஏற்கனவே படிச்சிருப்பா, கொஞ்சம் 11th படிச்சிருந்தேன்னா 12th உனக்கு ரொம்ப ஈஸி. 11th கண்டிப்பாக அனலிட்டிக்கல் ஜாமெட்ரி வரும், 12th வந்து வரும். ரெண்டாவது ட்ரிகனாமெட்ரி, இது 9th படிச்சிருக்க, 10th படிச்சிருக்க, 11th படிச்சிருக்க, 12th படிச்சிருக்க, இந்த 4 சாப்டரையும் வந்து விட்டுறாத. ஏன்னா டிஃப்ரென்சியேஷன் இன்டெகிரேஷன் தான் 11th அண்ட் 12th புதுசு, அதுக்கு வீடியோஸ் போட்டாச்சு, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை ஃபஸ்ட்டு பாரு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி உள்ளே போய் ஒரு பிளேலிஸ்ட்டில் போய் பாரு. ஓகே, காலேஜ் சூஸ் பண்ணுற வீடியோ நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கும் பாரு. ஓகே, இதை வந்து விட்டுறாத. 17வது என்ன பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஒர்க்கிங் க்வெஸ்சன்லாம் விட்டுறவே கூடாது. ஒர்க்கிங் க்வெஸ்சனில் 10 பாயிண்ட் இருந்ததுன்னா உனக்கு பிடிச்ச பாயிண்ட்டை நீ படி. அதுமாதிரி மெரிச்ச டிமெரிட்ஸ், அதாவது நன்மைகள் தீமைகள், அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ், அந்த மாதிரி க்வெஸ்சன்லாம் விட்டுறவே கூடாது. யூசஸ் க்வெஸ்சன், பயன்பாடுகள் க்வெஸ்சனை விட்டுறக்கூடாது. அப்ளிகேஷன் க்வெஸ்சன், எங்கெல்லாம் அப்ளை ஆகுது அப்படிங்கிற மாதிரி க்வெஸ்சனையும் வந்து விட்டுறக்கூடாது. இதெல்லாம் வந்து 17வது முக்கியமான பாயிண்ட்டு. 18வது முக்கியமான பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு லெசனுக்கு 10 சம்மு, அதில் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு சம்மலையும் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிகிற மாதிரி நீ படித்து வச்சுக்க. ஒரு லெசனுக்கு ஒரு 10 சம், மேக்ஸை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், 10 சம் நீனே சூஸ் பண்ணு, உனக்கு எது பிடிக்கும் அந்த சம்மை நீ சூஸ் பண்ணு, அதில் அந்தந்த சில சில ஸ்டெப்பாவது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிங்கிற மாதிரி நீ வந்து எழுதி வச்சுக்க. ஒரு தனியாக ஒரு நோட்டை எழுதி வச்சுக்க, அதைத்தான் நீ உன் ஃபைனல் டெஸ்ட்டு வரைக்கும் ரிவிஷன் பண்ண போகிற. ஓகே, அதுதான் முக்கியம். ஓகே, அடுத்து 19வது முக்கியமான பாயிண்ட் எங்கே இருக்குது, 18 வரைக்கும் பார்த்தாச்சு. 19வது முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ஒரு பேப்பரில் கட்டாயம் கண்டா வைப்பான். ஓகே, அது எந்த பேப்பர்னு கண்டுபிடிக்க முடியாது. அந்த பேப்பர் கஷ்டமாக வச்சு ஃபெயில் ஆகிற மாதிரி க்வெஸ்சன் கேட்டான்னா 1 வேர்டு 2 மார்க் தான் நம்ம கையை கொடுக்கும். அதனால் 1 வேர்டு புக்கு பேக் 1 வேர்டு அட்டை அடித்து வச்சுக்க. ஓகே, அட்டை வந்து அடித்து வச்சுக்க, 2 மார்க்கை நல்லா படிச்சிருக்கு. ஏன்னா இது ரெண்டுத்தையும் வச்சு தான் அந்த பேப்பரை நம்ம பாஸ் பண்ண போகிறோம். மேக்ஸாக இருந்ததுன்னா சிங்கிள் குவாட்ராட்டிக் கிராஃபை வந்து சூஸ் பண்ணு. ஓகே, டபுள் குவாட்ராட்டிக்கு போகாத. அதுமாரி ஜாமெண்ட்ரியாக இருந்தீங்கன்னா, இன்னொரு செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன்னா, ஓகே ஜாமெண்ட்ரியாக இருந்ததுன்னா டேஞ்சென்ட் கேட்டால் செய்யி. ஓகே, இல்லைன்னா அந்த டைமண்ட் மாதிரி வர்ற ஜாமெண்ட்ரியாக இருந்தால் செய்யி. சைக்கிளிக் குவாட்ரேட்டர் 3வதாக வந்து வச்சிக்க. ஓகே, டேஞ்சென்ட் 2 சர்க்கிள் டேஞ்சென்ட் கேட்டானா ஈஸி, அது இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, தெளிவாக சொல்கிறேன், அதை வந்து சொல்லிட்டேன். ஒரு லெசனுக்கு ஒரு 10 சம், இந்த 10 சம்ல எனக்கு ஃபஸ்ட்டு சம் இந்த மாதிரி சம் கேட்டாங்க, எனக்கு இதில் 2 ஸ்டெப்பு தெரியும், அந்த மாதிரி விஷயத்தையாவது கொஞ்சம் கற்று வச்சுக்கோங்க. அடுத்து என்ன பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, 19வது நான் சொல்லிட்டேன், ஒரு பேப்பர் கட்டாயம் வந்து டஃப்பாக வந்து வைப்பான். அது என்ன பேப்பர்னு சொல்லி நமக்கு தெரியாது, அதில் 1 வேர்டு 2 மார்க் தான் நம்ம கை கொடுக்கும். அதனால் 2 மார்க்கை நல்லா வந்து படிச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து 20வது முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு லெசனுக்கு 5-5 மார்க்கு தெளிவாக எப்போ கேட்டாலும் அடிக்கிற மாதிரி படித்து வச்சுக்கோங்க. 10 2 மார்க்கு தெளிவாக காம்பேக்டாக. ஓகே, இப்போ ஃபிசிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு 50 ஃபஸ்ட் வால்யூமில் ஒரு 50 ஃபஸ்ட் வால்யூமில் ஒரு 25 மார்க் வருது, செகண்ட் வால்யூமில் ஒரு 25 மார்க், அவங்க மொத்தமே நான் 50 5 மார்க் தான் படிக்க போகிறேன். அதே மாதிரி ஒவ்வொரு லெசனுக்கு 10 2 மார்க், மொத்தம் ஒரு 10 லெசன் இருக்கும், 100 2 மார்க் படிக்க போகிறேன், அதிலே 3 மார்க்கும் வந்துடும். இதைத்தான் நான் படிக்க போகிறேன், தெளிவாக இதை படித்து வச்சுக்கணும். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. வரப்போகிற காலங்களில் சேலஞ்சர் வீடியோ வந்து டெய்லி வந்து வரப்போகுது. ஓகே, டெய்லி ஷார்ட்ஸ் மாதிரி. ஓகே, 10th என்ன சப்ஜெக்ட் படிக்கணும், 11th என்ன சப்ஜெக்ட் படிக்கணும், 12th என்ன சப்ஜெக்ட் படிக்கணும், நீ படிச்சுட்டு இருக்கிறத படிச்சுட்டே ஏறி, நான் எக்ஸ்ட்ராவும் கொஞ்சம் கொடுத்துட்ருக்கேன். ஓகே, அண்டில் தென் பை, நான் நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் மறக்காமல் இருக்கிற வீடியோஸும் யூஸ் பண்ணிக்கிறேன்.